கூரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரியே, இதோ தாழ்ச்சியின் அடையாளமாய் நமக்கு முன்பாக இருக்கிறவர் நம் ஆண்டவர். நாம் ஒரு சில காரியத்திலே தாழ்ந்து போக மிகவும் கடினப்படுகிறோம். நம்முடைய இயல்பு அதை மறுக்கிறது. ஆனால் விண்ணகத்திலே இருக்க வேண்டிய மாட்சியில் உறைந்திருக்க வேண்டியவர் அந்த மாட்சியை பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் கடவுள் என்கிற அந்த மகிமையிலே திளைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த நினைப்பையெல்லாம் விட்டுவிட்டு அந்த நிலையை உதறிவிட்டு நமக்காக அடிமையைப் போல இறங்கி வந்தவர் என்று கல்வாரி மலையின் நாயகனாய் நமக்கு முன்னாடி நின்றவர் இப்பொழுது நற்கருணை நாதராக கல்வாரி மலையின் காட்சியை பிரதிபலித்து கொண்டிருக்கிறார். இதோ இவரை உற்று பார்க்குவோம். ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய தாழ்ச்சியையும் நாம் நிறைவாக உட்கொள்ளுகிற நேரம் இது. ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரை துதித்து ஆராதனை ஆராதனை ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தருகிறவரே, எங்களுடைய சுயநலங்களை உடைக்கிறவரே, எங்களுடைய தாழ்ச்சி இல்லாத நேரத்திலெல்லாம் எங்களுடைய மனமேட்டிமையை நீர் சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் விடுபட ஆவியின் வல்லமையை கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடலில் இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் நன்றியோடுமை இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை, இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை.
தந்தைக்கு ஆராதனை பரமனாம் இயேசுவுக்கே ஆராதனை பரலோக தந்தைக்கு ஆராதனை பரமனாம் இயேசுவுக்கே ஆராதனை பரிசுத்த ஆவிக்கே ஆராதனை பணிந்து குனிந்து ஆராதனை பரிசுத்த ஆவிக்கே ஆராதனை பணிந்து குனிந்து ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை 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 தூயாதி தூயவர்க்கு ஆராதனை தூய்மையாக்கும் இயேசுவுக்கு ஆராதனை தூயாதி தூயவர்க்கு ஆராதனை தூய்மையாக்கும் இயேசுவுக்கே ஆராதனை தூதரோடு சேர்ந்து ஆராதனை துதியின் அடையணிந்து ஆராதனை தூதரோடு சேர்ந்து ஆராதனை துதியின் அடையணிந்து ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை ஆண்டவராம் இயேசுவுக்கே ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர்க்கே ஆராதனை 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 அல்லேலூயா 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 ஆண்டவருடைய பரிசுத்தமான நேரத்திலே ஆண்டவரை துதித்து போற்றுகிற நேரம் இது. மகனே மகளே, கரம் உயர்த்தி ஆண்டவரை துதிப்பாயாம். ஹாலலுயா 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 ஹாலலுயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூய ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே எங்களை உம்முடைய திருமுன் படைக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனை வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வந்திருக்கிறவரே, எங்கள் பிள்ளைகளை காண ஓடி வந்தவரே, எங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் உடைய திருமுன் அமர்ந்து இதோ உம்முடைய முகத்தை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உமது திருமுக தரிசனத்தை கொடுக்கின்றவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹாலலுயா 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 ஹாலலுயா. நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, கேட்பதற்கு மேலாக எங்களுக்கு கொடுக்கிற உடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக எங்கள் ஆத்மாவை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆத்மாக்களின் ஆயராய் இறங்கி வந்தவரே, ஆத்மாவின் நேசராய் இறங்கி வந்தவரே, ஆத்மாவை காப்பாற்ற கல்வாரி மலையில் ஏறினவரே, இதோ இந்த அருமையான நேரத்திலே நாங்களும் அதே தாழ்ச்சியினுடைய அடையாளத்தை, அந்த தாழ்ச்சியின் ஆடையை அணிந்து
உமக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் அதன் வழியாக மகிமை அடைய எங்களையும் தாயைப் போல, எங்கள் அன்னை மரியாளைப் போல, இன்னும் திருத்தூதர்களைப் போல தாழ்ச்சியுள்ள பாத்திரங்களாக உமது திருமுன்னங்களை படைக்க உதவி செய்வீராக. எங்களிடத்தில் இருக்கிற மன மேட்டிமை, எங்களிடத்தில் இருக்கிற வேதனை, எங்களிடத்தில் இருக்கிற பொறாமைகள், எங்களிடத்தில் காழ்ப்புணர்வுகளை எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் செயலிழக்க செய்து உமக்கு உகந்த சாட்சியாய் எழும்ப தேவரீர் கிருபை செய்வீராக. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் இதோ எங்களுக்கு உள்ள ஒரு மகிமையின் நாமமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நல்ல பாத்திரங்களாக நாங்கள் கடந்து செல்ல தேவரீர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவருடைய அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியை போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்றார். ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு மகனே மகளே, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நிறைவாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நற்செய்தியில் ஒரு காரியம் இயேசுவிடத்திலும் உண்டு, சக்கேயுவிடத்திலும் உண்டு. அதைத்தான் நம்ம இப்போ தியானிக்கிறோம். பாருங்க, இயேசு ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவர் நிறைவுள்ளவராக இருந்தார். ஆனால் சக்கேயு குறைவுள்ள மனுஷனாக இருந்தார். முதலிலே நிறைவுள்ளவர் அந்த நிறைவை வெளிப்படுத்துகிறார். குறைவுள்ள மனுஷனுடைய அந்த நிலை அப்படியே மாறுகிறது. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று நம்புகிற பிள்ளைகள் சக்கேயுவைப் போல மாறுவார்கள். என்ன நடந்து கொண்டிருந்தது, நான் என்ன மையத்தை வைக்கிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இயேசு தாழ்ச்சியோடு தன்னை காண ஆசைப்பட்ட அந்த மகனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. சக்கேயு, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்க போனோம், இறங்கி வா அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், எல்லோரும் பாவிகள் வீட்டில் தங்க போகிறார் என்று முணுமுணுத்தார்கள். ஆனால் இந்த மானிட மகன் இயேசு ஆண்டவர் இரக்கத்தின் தளபதி. அவர் பாருங்கள், அவர் என்ன செய்கிறாரு, தாழ்ச்சியோடு அந்த செயலை செய்கிறார். அவர் தாழ்ச்சியோடு செய்த அந்த காரியம் அங்கிருந்து ஒரு தாழ்ச்சியாய் வெளிப்பட்டது. சக்கேயு சொல்கிறார், பாருங்கள், நான் ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் இத்தனை மடங்கு திருப்பி தரேன் அப்படிங்கிறாரு. அதில் தரதை பெருசு இல்லை. அதில் நம்ம என்னத்தை இப்போ யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த சக்கேயு தாழ்ச்சியோடு எல்லாத்துக்கு முன்னாடி நான் ஏமாத்தினேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுதான் கடவுளுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக இருக்க போகிற. அவன் கொடுக்குற பல மடங்கை விட அவன் எல்லோருக்கும் முன்பாக தன்னுடைய பாவ நிலையை ஏற்று அறிக்கை செய்தார். பார்த்தீங்களா, அதற்கு தேவைப்பட்டது தாழ்ச்சிங்கிற அபிஷேகம்.
அதைத்தான் இன்றைக்கு நாமும் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவிடத்தில் இருந்த அந்த தாழ்ச்சி என்கிற பொக்கிஷம், அதிலிருந்து பெற்றுக்கொண்ட சக்கேயு வைத்திருந்த தாழ்ச்சி என்கிற பொக்கிஷம், இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசுவினுடைய வார்த்தையை அவன் எடுத்துக்கொள்ள பெற்றுக்கொள்ள ஒரு அபிஷேகமாக இருந்ததே, அந்த வார்த்தையை நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? தாழ்ச்சியை குறித்து நம்ம இந்த நாளில் சிந்திப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு நிறை ஆசிரை அளிப்பார். இன்றைக்கு நம்ம வாசிக்க நம்ம தியானிக்க இருக்கிறது செய்தி என்னன்னா, சக்கேயு தாழ்ச்சியை பற்றியான செய்தி. இன்றைக்கு ஒவ்வொரு புனிதர்களும் அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். அதனால்தான் இன்றைக்கு எத்தனையோ புனிதர்கள் அவர்கள் வாழ்விலே இன்றைக்கும் அழியாத உடலாய் ஆண்டவருக்கு முன்பு ஒவ்வொருவரும், இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு புனிதர்களும் அவர்கள் அழியாத உடலாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் தேவச்சனமே, இதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரோடு வாழ்ந்தவர் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். இந்த நற்கருணை பேழையில் அவர் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியிலும் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அறிந்திருக்கிறவர் இதோ நம் உடலிலே வருகிறார், நம் உள்ளத்தில் வருகிறார், நம் சிந்தனையில் வருகிறார். நாம் பேச இருக்கிற அந்த ஒவ்வொரு இறை வார்த்தை வழியாகவும் அவர் நம்மளோடு பேச இருக்கிறார். ஆம் தேவச்சனமே, இதோ இன்றைக்கு சக்கேயு அந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்தால், அந்த அத்தி மரம் உச்சியில் இருந்த சக்கேயு அவர் இருப்பது யாருக்குமே தெரியாது, ஆனால் கடவுள் அறிந்திருந்தார். இன்றைக்கு அந்த சக்கேயை சந்திக்கணும் என்று கடவுள் முன்குறித்திருந்தனால தான் அவர் சக்கேயை தேடி சென்றார். அந்த காட்டு அத்தி மரத்துக்கு கீழே நின்றவர் சக்கேயு விரைவாக இறங்கி வாரும் என்று சொன்னார். அந்த சக்கேயுக்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நம்மளை யாருமே பார்த்துருக்க முடியாது, நம்ம மேலே இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். ஆனால் இன்றைக்கு அவர் நம்மளை ஒவ்வொருவரையும் சக்கேயு நிலையிலிருந்து தான் நம்மளை கூப்பிடுகிறார். நம்மளிடத்தில் இருக்கிற பாவம்,
நம்மளிடத்துல ஆணவம் நம்மளிடத்துல விட்டு கொடுக்க முடியாத தன்மை இவற்றையெல்லாம் ஆண்டவர் விட்டு விட்டு மகனே மகளே விரைவா என்னிடத்துல வா உனக்காக நான் காத்திருக்கிறேன் உனக்காக ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று இதோ இந்த வெள்ளை கோதுமை அப்ப வடிவில் இதோ நமக்காக உயிரோடு காத்திருக்கிறவர் நாம் கூப்பிடுகிற போது ஒவ்வொரு நாளும் நமக்கு பதில் கொடுக்கிறவர் இதோ இந்த உலகத்தையே உலுக்குகிற இந்த கொரோனா நோயிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறவர் அவர் ஒருவர் மட்டுமே அவர் இல்லை என்றால் நாம் இன்றைய வரைக்கும் எத்தனையோ பேர் மறித்திருந்தாலும் எத்தனையோ பேர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் ஆனாலும் இன்று ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் கண்மணி போல காத்து வருகிறாரே அவர் எதனால் காத்து வருகிறார் அப்பா இதோ அந்த அடிமை நிலையில் அவர் தன்னை வெறுமையாக்கி அந்த சிலுவை சாவுக்கு தன்னை தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்த போது கூட தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் ஆம் இன்றைக்கு ஒவ்வொரு புனிதர்களும் எத்தனையோ புனிதர்கள் தலை வெட்டுப்பட்டு எத்தனையோ புனிதர்கள் நெருப்பிலும் இதோ இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் அருட்சகோதரி ராணி அவர்கள் நடுரோட்டில் அந்த சகோதரனால் கத்தியால் குத்தப்பட்டு ஒரு மணி நேரம் அந்த ரோட்டில் கடந்தப்ப அந்த சகோதரியினோட குடும்பமே இன்றைக்கு அந்த சகோதரனை தான் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளார இருந்த தாழ்ச்சி அதே போல தான் அன்னை தெரசா அவங்க தன் கான்வென்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவங்க பசியோடு வாடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் கடையேறி தர்மம் கேட்க போகிறப்ப ஒரு கடைக்காரர் அவருடைய கரத்தில் காரி உமிழ்ந்தார் அதை அந்த அன்னை தெரசா அதோட தன்னுடைய கையில் இருந்ததை மறைத்து இன்னொரு கையை நீட்டி எனக்கு கொடுத்தது போதும் என் பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த கடைக்காரருடைய ஆணவ நிலையிலிருந்து இறங்கி வந்து அவர் இன்றைக்கும் எத்தனையோ சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஆம் தேவச்சனமே இதோ நம்மளை தேடி வந்திருக்கிறவர் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம் ஆண்டவரை நோக்கி ஆம் நம் ஆண்டவரை நோக்கி மகனே மகளே நீங்கள் ஓடி வாங்க ஒவ்வொரு நாளும் இதோ ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியிலும் நமக்காக இன்றைக்கு யூடியூப் மூலியமாக டிவி சேனல் மூலியமாக நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரோடு சந்தித்த அதே உயிருள்ள ஆண்டவர் இன்றும் நம் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார் ஆம் தேவச்சனமே இதோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய நிலையை அறிந்திருக்கிறவர் மகனை மகளை திருப்பாடல் 91 சொன்னது போல் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் நான் அவர்களை விடுவிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவிப்பேன் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது ஆம் இந்த கொள்ளை நோய் நம்ம என்ன செய்து விட முடியும் நமக்காக உயிரோடு இருக்கிறவர் இதோ பெற்ற தாயும் தகப்பனும் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன அதே உயிருள்ள ஆண்டவர் இன்றும் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர் இதோ திருப்பாடல் 23:1 ஆண்டவர் என் நாயன் எனக்கேதும் குறைவில்லை என்று சொன்னது போல சக்கையு தன்னிடத்தில் இருந்த பாவ நிலையை எல்லோருக்கும் முன்பாக அறிவித்தார் ஆண்டவரே நான் யார் இடத்திலாவது ஏமாத்தி பணம் வாங்கியிருந்தால் அதை 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் தேவச்சனமே நாம் எத்தனையோ முறை நம்மளுடைய பிடிவாத குணங்களால் நம்மளுடைய செயல்களால் எத்தனையோ முறை நம்ம காயப்படுத்தியிருக்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே நீர் படைத்துள்ள ஒவ்வொரு படைப்புக்குள்ளாரும் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா மதர் தெரசா சொன்னாங்க ஒவ்வொரு படைப்புக்குள்ளாரும் ஆண்டவருடைய உயிர் மூச்சு இருக்கிறது என்று அதே போல இன்றைக்கு நாம் சகோதர சகோதரிக்குள்ளார எல்லோருக்குள்ளார இருக்கிற அந்த பிடிவாத குணத்தை எடுத்து போட்டு நாம் அனைவரும் ஆண்டவருக்குள் ஒவ்வொரு ஆத்மா இருக்கிறது என்று நினைத்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுவாழ அந்த தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு நாம் ஜெபிப்போம் என்னை வெறுமையாக்கினேன் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்னை வெறுமையாக்கினேன் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்னை வெறுமையாக்கினேன் உம்மை மகிமைப்படுத்தினேன் அல்லேலூயா 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 Alleluia, 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 Alleluia.
நான் யார் ஒரு மனிதன் தானே நான் யார் வெறும் களிமண் தானே நான் யார் ஒரு மனுஷி தானே நான் யார் ஒரு தூசி தானே நான் யார் ஒரு தூசி தானே நான் யார் ஒரு தூசி தானே அல்லேலூயா 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 நமக்கு சக்கேயுவின் தாழ்ச்சியான குணத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சக்கேயு என்பவர் ஒரு செல்வர். அந்த செல்வர் தம் உள்ளம் உடைந்த நிலையில் தன் குற்றத்தை உணர்ந்து ஆண்டவர் வருகிறார் என்று அவரை எதிர்நோக்கி செல்கிறார். ஏன்னா தன்னுடைய பாவத்தை அவர் உணர்ந்திருக்காரு, தன் உள்ளத்தில் உள்ள அந்த வேதனையை புரிஞ்சிருக்காரு. தன் குற்றத்தை புரிஞ்சு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு மனமாற தன் உள்ளத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தன் உள்ளம் எப்பொழுது ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அப்போ இயேசு அவன் உள்ளத்தில் வருவார், தங்குவார். அதை ஆயத்தமாய் தெரிந்து கொண்ட இயேசு, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று அன்று சக்கேயுவை அழைத்தார். சக்கேயு உடனே உள்ளம் மகிழ்ந்தவராய் தான் சேர்த்து வைத்த அந்த செல்வங்கள் அனைத்தையும் 4 மடங்காக திருப்பி கொடுத்தார். நம்மளும் ஒவ்வொருத்தரும் அப்படிதான். எவ்வளோ நேரத்தில் செல்வத்தை சேர்த்து வைக்கிறோம், ஆனால் ஒரு நாள் உள்ளம் குத்தப்பட்டு நாம் சிந்திக்கும் போது தான் மனமாற அழைக்கப்படுகிறோம். நீங்கள் எப்பொழுது உள்ளம் குத்தப்பட்டு மனமாற உங்கள் உள்ளம் உந்தப்படுகிறதோ அப்பொழுது அன்றைக்கு அந்த நிலையில் இயேசு உங்கள் உள்ளத்தில் தங்குவார், உங்கள் வீட்டில் தங்குவார், உங்கள் வீட்டில் உள்ள அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது செபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். அந்த செல்வர் சக்கேயுக்கு நடந்தது போல நாம் ஒவ்வொருவரும் மனமாற அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் மனமாற எண்ணம் இருந்தால் ஆண்டவர் நம் உள்ளத்தில் வந்து தங்குவார். ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்கள் அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே சக்கேயுவை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சக்கேயு எப்படி தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று. இந்த வேளையிலும் கூட யாக்கோபின் மைந்தர் யோசேப்பு அவர் பிறந்த பொழுது ராகேல் அவருக்கு சேர்த்து தருவார் என்று பொருள்படுகும் யோசேப்பு என்று பெயரிட்டார். அப்படியே அவர் பிறந்தது முதல் அவர் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அளித்து கொண்டிருந்த வேளையிலே, கனவு காண்கின்ற வரங்கள் என பல வரங்களை அவர் அளித்து கொண்டிருந்த வேளையிலே, அவர் தமது சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து தேசத்திற்கு அனுப்பப்படுகிறார். அங்கே அவர் பார்த்தீர்களானால் மிகுந்த துன்பப்பட்டு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அவர் சிறைச்சாலைக்கும் செல்கின்ற சூழல் வருகிறது. அதன் பின்பாக காலங்கள் செல்ல செல்ல ஆண்டவர் அவரை
எகிப்து தேசத்திற்கு ஆளுநனாக உயர்த்துகிறார். அந்த வேளையிலே எந்த சகோதரர்கள் அவரை ஒரு அடிமையாக விற்றார்களோ அதே சகோதரர்கள் தானியங்கள் வாங்குவதற்காக எகிப்து தேசத்திற்கு அவரை காண வருகிறார்கள். அப்பொழுது பார்த்தீர்களானால் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி சகோதரர்களே கடந்ததை மறந்து விடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தானியமும் தங்குவதற்கு இடமும் அளிக்கின்றார். அந்த வேளையில் தம் தந்தை யாக்கோபை அழைத்து கொண்டு வந்த அவர்கள் அங்கு தங்கியிருந்த பொழுது யாக்கோபு இறந்த பின் அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஒருவேளை தமது சகோதரன் பதவியில் இருக்கிறார், தங்களை பழி வாங்கி விடுவாரோ என்று அஞ்சிய வேளையில் அவர் அவர்களை பார்த்து கூறுகிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் அவர் முதலில் அழுகிறார். அதன் பின் அவர்களை பார்த்து, சகோதரர்களே நீங்கள் அஞ்ச வேண்டாம், கடவுளின் திட்டம் இதுவாக இருந்ததால் நான் இவ்வாறு விற்கப்பட்டு இப்பொழுது ஆளுநனாக இருக்கிறேன். பல உயிர்களை காக்கும் பொருட்டு நான் இவ்வாறு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அந்த சகோதரர்களுக்கு அவர்களை அரவணைத்து அவர்கள் குடும்பங்களையும் பேணி காக்கிறார். யோசேப்பு தனது 110வது வயதில் மிகுந்த ஆசீர்வாதம் மிக்கவராய் தன்னுடைய மகனின் பேர் குழந்தைகளை அவர்கள் மடியில் விளையாடும் வரை அவர் உயிர் வாழ்ந்து நிம்மதியாக உயிர் விடுகிறார். அவர் எப்படி தம்மை தாழ்த்திக்கொண்ட ஒரு அரச பதவியில் இருந்தவர், ஒரு ஆளுநர் பதவியில் இருந்தவர் தம் சகோதரர்களை நினைத்திருந்தால் ஒருவேளை அவர்கள் கொன்று இருக்க முடியும், பழிவாங்கி இருக்க முடியும். ஆனால் அவர் தம்மை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவர் திருமணம் அவரை தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் திட்டப்படியே நாம் இந்த செயல்களை செய்கின்றோம் என்று உணர்ந்தவராய் தம் சகோதரர்களை ஏற்றுக்கொள்கின்றார். அவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த வேளையிலும் கூட தானியேல் புத்தகத்திலிருந்து நெபுகத்நேசர் என்ற ஒரு அரசரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் ஆண்டவர் திருமுன் மிகுந்த ஆணவமிக்கவராய் இருந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவின் பொருளை கேட்டு தானியேலிடம் கேட்கும்போது அவர் கூறுகிறார், அரசே உங்களுக்கு இந்த கேடு வராமல் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லிய வேளையில் ஒரு ஆண்டுகள் கழித்து அப்படி ஒரு கேடு வருகிறது. அவர் என்ன சொல்வார் என்றால், தானியேல் புத்தகம் 3:30 இறைவசனத்தில், அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையையும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். இந்த செய்தியை இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன்னே அவருடைய அரச பதவி அவரிடம் இருந்து எடுக்கப்படுகிறது. அவர் ஒரு கால்நடையைப் போல ஒரு புல்லை தின்று வாழ்பவனாக 7 ஆண்டுகள் கடந்து செல்கிறது. கடந்து சென்ற வேளையிலேயே அவர் உணர்ந்து கொள்கிறார், இது நமது வலிமையால் அல்ல, நமது செயல்களால் அல்ல, ஆண்டவரின் திட்டத்தாலே நடக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்த வேளையில் அந்த தாழ்ச்சி அவருக்கு வந்தவுடன் ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பழைய நினைவுகள் வருகிறது, அவரை தேடி அரச பதவி வருகிறது. அவர்களும் அவர் தன் சாட்சியாகவே இந்த இறைவார்த்தை தானியேல் புத்தகத்தில் கூறுகிறார், முன்பு இருந்ததை விட மீண்டும் மிகுதியான மாட்சியை நான் பெற்றேன் என்று. அப்பொழுது அவர் இறுதியாக சொல்கிறார், ஆணவத்தின் வழி நடப்பவரை அவர் தாழ்வுற செய்வார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்விலும் கூட இப்படி ஒரு சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். நம்முடைய செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்து நம்மால் பெற்றுக்கொண்டவை என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் திருமுன், நற்கருணைநாதர் திருமுன் நம்மை தாழ்த்துவோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உன் மார்போடு என்னை சேர்த்து கொள்வீரா. நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உந்தன் மார்போடு என்னை சேர்த்து கொள்வீரா, உந்தன் மார்போடு என்னை சேர்த்து கொள்வீரா. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியோடு
பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் கடந்து செல்கையிலே நாம் அநேக வார்த்தை பாட்டுகளை நாம் கேட்டிருக்கிறோம், சக்கையவை குறித்து கேட்டிருக்கிறோம். ஆனால் தகப்பனுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் கடந்து செல்கம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அநேக காரியங்கள் நம்முடைய குடும்பத்துடைய வாழ்க்கையை நாம் இந்த சக்கையுடைய வாழ்க்கையும் ஒப்பிடுகிறோம். ஆம் சகோதர சகோதரி, இன்று கூட நான் காலையில் ஒரு சகோதரன் ஒரு வாலிபன் பல ஆலோசனைகள் வந்து கேட்பார். அப்போ ஆலோசனை கேட்குற பொழுது அவன் சொல்கிறான், நான் ஒரு திருமணம் பண்ண போகிறேன், பிற மதம் சார்ந்தது தான், ஒரு கிறிஸ்தவ பெண்ணை தான் நான் திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்பா உங்களுடைய பெற்றோர்கள் எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை அவங்க எல்லாமே சம்மதம் அப்படின்னு தெரிவிச்சிடும். பல நேரத்தில் அவன் அதை குறித்து ஆலோசனையாக கேட்குற பொழுது பல மணி நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமனாக 20 நிமிஷம் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ கடைசியாக சொல்கிறான், அந்த மாலிபன் அந்த பிள்ளைக்கு வந்து பெற்றோர்கள் கிடையாது, இப்போ கார்டியன் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. ஏன் உங்கள் கார்டியன் எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ இல்லைன்னா இந்த திருமணத்துக்கு அவங்க ஒற்றுக்கொண்டாங்க அப்படின்னு. சகோதரிகளே, நாம் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் ஆண்டவரை குறித்த பயம் வந்து கம்மியாக தான் சொல்லணும். ஏன்னா இன்று நடைமுறை வாழ்வில் நாம் பார்க்கிறோம் அநேக பிரச்சனைகளோடு, இது அநேக கவலைகளோடு ஆண்டவரை குறித்த பயம் வந்து கம்மியாயிடுச்சு. தன்னுடைய பிரச்சனையை தான் முன்னாடி பார்க்குறாங்க, தன்னுடைய சங்கடத்தை தான் முன்னாடி பார்க்குறாங்க, தன்னுடைய பொருளாதாரத்தை தான் முன்னாடி பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவரை குறித்து பார்ப்பதில் அவர்கள் சற்று கவனம் கம்மியாக தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இதோ பல மணி நேரமாக பல சூழ்நிலைகளில் அவர்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த உலக சார்ந்த வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க. நான் ஆண்டவருக்கு முன்பாக அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நாம் நம்மளுடைய குடும்பத்தார், நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமத்தினால அவங்க நல்லா படிக்கிறாங்க, ஆண்டவருடைய நாமத்தினால அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருது, ஆண்டவருடைய நாமத்தினால் ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்வு வருது, திருமணத்திற்கு நம்ம ஏற்ற ஒரு மேட்சிங்கை நாம் தேடுகிறோம், ஒரு ஏற்ற ஒரு அலையன்ஸை நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு, அது மணமகனாக இருக்கட்டும் அல்லது மணமகளாக இருக்கட்டும். நாம் பார்க்குற பொழுது எதை நோக்கி பார்க்குறோம், அவர்கள் நல்ல மேட்சிங்காக இருக்கிறாங்க, தேவையான படிப்புகளையோ அல்லது உத்தியோகமோ அது பொருளாதாரமோ எது வேணால் இருக்கட்டும், எல்லாம் சரிசமமாக இருக்கிறது. கடைசி கட்டமாக வருகிற பொழுது அவர்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா, அந்த குடும்பத்தை குறித்து எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு வந்து அவங்க போக்குறாங்க. ஒரு கட்டத்தில் சொன்னப்போனால் ஒரு ஸ்டெப்பை முன்னாடி வைக்கிறாங்க, அவங்க குடும்பம் இருக்கும் இடத்துலே வந்து அவங்க அக்கம் பக்கத்துற இடத்துல விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கிற பொழுது அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த குடும்பம் எப்படிங்க, அந்த குடும்பத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், அவங்க எப்படி நல்ல குடும்பமா, நல்ல குடும்பம், நல்ல நிலையில் அவர்கள் குடும்பத்தை பற்றி நன்கு அறிந்து கொண்டவங்க, நல்ல சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நல்ல குடும்பம், அவங்க எந்த விதமான பிரச்சனையாகவும் கிடையாது, அந்த பிள்ளையின் மீது எந்த விதமான தப்பு கிடையாது, அந்த மகன் மீது எந்த விதமான குறைபாடு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடியது, நல்ல குணமுடையவர்கள் தானா, நல்ல பண்புடையவர்கள் தானா என்பதை நம் சற்று அவங்க கேட்குற பொழுது நாம் ஆண்டவரை நான் அதற்கு முன்பாக வைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, உலகத்தில் உள்ள தந்தையோ தாயோ அந்த மகனுக்கு நல்ல ஒரு மனவாளனை கிடைக்க வேண்டும், மனவாட்டி கிடைக்க வேண்டும், நல்ல குணமும் உள்ளவுடைய கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல அன்பு பரிவு உள்ளம் கிடைக்க வேண்டும்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல தாழ்ச்சி விடுவாங்க, அந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்கும், அன்பு நல்ல வந்த உபசரிக்கிற குடும்பங்க, அவங்க நல்ல குடும்பம் அப்படின்னு அவங்க இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் அந்த குடும்பத்தை அண்டி போவோம். இன்று உலகத்தில் உள்ள தந்தையாகிய நீங்கள் நல்ல ஒரு சர்டிஃபிகேட் உள்ள ஒரு குடும்பத்தை தான் நான் அணுகுவேன் என்று சொன்னால், என் விண்ணகத்தில் உள்ள தந்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் இடத்துல இந்த தாழ்ச்சியை எதிர்பார்ப்பதில் என்ன தப்பு இருக்கிறது? இன்று பல சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா, குடும்பங்களிடையே இது சமுதாயங்களிடையே நாம் டைவர்ஸை பார்க்கிறோம். காரணம் என்ன? விட்டு கொடுக்கற்ற நிலை, விட்டு கொடுக்க முடியாது. பல நிலைகளில் ஒரு வாலிபன் உத்தியோகத்துக்கு போகிறான், திடீர்னு பார்த்தா அந்த வாலிபன் உத்தியோகம் விட்டு வர்றான். என்னன்னு கேட்டால் ஈகோனஸ், அவனால் சரியாக அந்த இடத்துல நிலையாய் நின்று ஒரு முதலாளி ஒரு எஜமான் சொல்கிறதை கேட்டுக்கொள்ள முடியல, அங்கே விட்டு கொடுக்க முடியல, அங்கே தாழ்ந்து போக முடியல. அப்போ இழப்பை தேடிக்கொள்கிறார்கள். இன்று இழப்பை எதனால் நாம் சந்திக்கிறோம்? நம் குடும்பங்கள் இழப்பை எதனால் சந்திக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடினால தான். நம் வாரந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை திருப்பள்ளிகளில் நற்கருணைகளில் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. ஆண்டவரை பார்க்குறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஆனால் முழுமையாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். என்ன கசக்குது? ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு கசக்குது. ஆகையால் தான் இதோ தாளிச்சு என்ற சுவாபமோ இல்லை அன்பு என்ற சுவாபமோ ஏற்றுக்கொள்ள நம்மளால் முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தாளிச்சு என்ற சுவாபத்தை அநேக சூழ்நிலைகளை கற்றுக் கொடுத்தார். இதை மரியாதை எடுத்துக்கிறோம்.
லூக்கா 1:28 வானதூதர் அந்த மரியாள் இடத்துல வந்து பேசுகிற பொழுது அந்த தூய கருவை பெற்றெடுப்பாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது மரியாள் அவங்க வேற எதையுமே சொல்லிக்கலாம் அவங்க தாழ்ச்சியோடு 38 சொல்லப்படுகிறது நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் நடுவில் பல காரியங்கள் இதோ கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் முக்கியமான ஒரு காரியம் மரியாள் நம்ம அன்பு தாய் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையின் தாய் இதோ ஒரு இறை கடவுளின் மகனை பெற்றெடுக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு தூய தாய் தூய கன்னி அவங்க அவங்க தாளிச்சோடு ஏற்றுக்கொண்டாங்கன்னா அப்போ நம்ம குடும்பங்களில் இருக்கிற நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கிற வாழ்வு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் தாளிச்சு அன்பு இறக்கம் கொண்ட சுவாபங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதுதான் விரும்புகிறாரு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க என்று சொன்னால் இது நம்ம ஆண்டவருடைய வழிகளில் நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னா பரலோக வாழ்வை குறித்து நாம் யோசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னா நிச்சயமாக ஆண்டவர் எந்த நிலையில நான் இருந்தாலும் எந்த சூழ்நிலை எனக்கு வந்தாலும் அது கொரோனாவா இருக்கட்டும் அல்லது எந்த விதமான அபாயமா இருக்கட்டும் எந்த விதமான வாரா இருக்கட்டும் ஏசப்பா எந்த நிலையிலும் வாழ நம்மளை பழக பண்ணுவார் ஹாலேலூயா ஹாலேலூயா இன்னைக்கு பெருமூச்சோடு ஆண்டவர் புதிய அபிஷேகத்தோடு இதோ அந்த கனியான தாளிச்சு என்ற கனியை இன்று நற்கருண வழியாக நம் குடும்பங்கள் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மொபைல்கள் வழியாக இருக்கலாம் டிவி வழியாக இருக்கலாம் இதோ சகோதர சகோதரிகள் உலகமெங்கும் இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குணத்தை ஆண்டவர் இடத்துல நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் இந்த நற்குணங்களை நீங்கள் கேட்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வல்லமையாக பரிசுத்த ஆவியினால இதோ ஆண்டவர் உங்களை மத்தியில் வல்லமையாக இறங்கி வருவார் ஹாலேலூயா ஹாலேலூயா இதோ கன்னிமரியாவுக்கு கொடுக்கப்பட்ட இதோ அந்த அபிஷேகம் அந்த அந்த கொடையானது அவங்க அந்த தாளிச்சோடு ஏற்றுக்கொண்டதுனால இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறை மகன் இறங்கி வந்து அவருடைய இறக்கத்தினால தான் இன்றைக்கி நாம் உங்களுக்கு முன்னாடி இருந்து பேசி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய மீட்பினால தான் அந்த மீட்பு நம்மளுடைய குற்றங்களும் பாவங்களிலிருந்தும் நம்ம விடுதலை ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவாய் பாடுறோம்னு சொன்னால் அவர் உலகத்துக்குள்ளே வந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்துக்குள்ளே இருந்ததுனால தான் இந்த அன்னை மரியாள் நடுவில் இருந்ததுனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிடைத்தாரு ஹாலேலூயா ஹாலேலூயா ஆம் இந்த அருமையான வேலையிலே சகோதர சகோதரிகளே இந்த தாளிச்சு என்ற சுவாபம் சக்கையு பெற்றுக்கொண்டது போல அந்த மனமாற்றத்தை எவ்வாறு அந்த மனமாற்றத்தை சக்கையும் அந்த கான்செப்டில் இருந்தது போல சகோதர சகோதரிகளே இன்று நாமும் இன்று நம்மளுடைய வாழ்வும் ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை நம் குடும்பத்துக்குள்ளே வைப்போம் என்று சொன்னால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோடைய குணத்தை நம்ம வைக்கிறோம் என்று சொன்னால் இந்த தாளிச்சு என்ற சுவாபத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம் சொன்னால் எந்த பிரச்சனையும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வராது எந்த சண்டையும் வராது சமாதான குலைச்சல் இருக்காது யாரும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க ஏசப்பாவை நம்பி தான் ஏசப்பாவை நம்புகிற பிள்ளைகள் ஒருவராய் வெறுமையாய் போவதில்லை ஹாலேலூயா தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை பாட்டுக்குள் நாம் கடந்து செல்வோம் இந்த இறுதி ஜெப வழிபாடு நேரத்தில் ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அந்த தாளிச்சான குணத்தையும் அன்போடு கூட நம்ம கடந்து செல்வோம் சகோதர சகோதரிகளே எந்த நுயிரில் கலந்தவரை பாடுவேன் தாயின் கருவில் தெரிந்து கொண்டார் பாடுவேன் எந்த நுயிரில் கலந்தவரை பாடுவேன் தாயின் கருவில் தெரிந்து கொண்டார் பாடுவேன் எந்த நுயிரில் கலந்தவரை பாடுவேன் தாயின் கருவில் தெரிந்து கொண்டார் பாடுவேன் எந்த நுயிரானவரை போற்றி பாடுவேன் சேற்றிலிருந்து தூக்கினாரே பாடுவேன் எந்த நுயிரானவரை போற்றி பாடுவேன் சேற்றிலிருந்து தூக்கினாரே பாடுவேன் எந்த நுயிர் கலந்தவரை பாடுவேன் தாயின் கருவில் தெரிந்து கொண்டால் பாடுவேன் தாய் மறந்தாலும் உன்னை மறவார் தந்தை வெறுத்தாலும் உன்னை கைவிடார் தாய் மறந்தாலும் உன்னை மறவார் தந்தை வெறுத்தாலும் உன்னை கைவிடார் உலகம் உன்னை பகைத்தாலும் கலங்கிடாதே நேசிக்கும் நேசருண்டு பதறிடாதே
உலகம் உன்னை பகைத்தாலும் கலங்கிடாதே, நேசிக்கும் நேசருண்டு பதறிடாதே. நீங்க என்ன பிரிவதில்லை, நீங்க என்ன மறப்பதில்லை, நீங்க என்ன வெறுப்பதில்லை. உங்க அன்பு மட்டும் மாறவில்லை, நீங்க என்ன வெறுப்பதில்லை. உங்க அன்பு மட்டும் மாறவில்லை, எந்த நோயிரில் கலந்தவரை பாடுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டால் பாடுவேன், எந்த நோயிரில் கலந்தவரை பாடுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டால் பாடுவேன். உயிருள்ள வழியாக எங்கள் முன்னே இருக்கும் எங்கள் நற்குருணை ஆண்டவரே, என்றென்றும் மாறாதவராக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, என்றுமே உயிரோடு வாழ்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான வேளையில நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா உம்முடைய மக்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதோ அப்பா ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க. என்னோட வாழ்வு என்னவாகும் தெரியல, என் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் எப்படி இந்த பிள்ளைகளை கர சேர்க்கிறது என்று தெரியலன்னு சொல்லி பெற்றோர்கள் ஆண்டவரே ஏங்கலாம். ஆண்டவரே என் மகன் ஒரு தெளிவான ஒரு புத்தியுடையவனாய் இல்லையே, இதோ அவன் போதைக்கு அடிமையாய் இருக்கிறானே, இது வேசித்தனத்திற்கு அடிமையாய் இருக்கிறானே என்று பல பெற்றோர்கள் என்னலாம். இதோ மனைவிமார்கள், இதோ என்னுடைய கணவன் இதோ ஒரு உறுதியுள்ள நிலையில இல்லையே, நல்ல ஒரு தொழில இல்லையே, என்னுடைய தொழில என்னுடைய கணவனுக்கு நல்ல தொழில யார் அமைச்சு கொடுப்பா, எங்களோட வாழ்வு செழிப்பமா எப்ப மாறும் என்று ஏங்குகிற சகோதரிகளும் ஆண்டவரே இதோ தகப்பனே, கொரோனாவால இருக்கட்டும், வேற நோயாளியிலும் ஆண்டவரே கேன்சரால் கூட இருக்கலாம், ஆண்டவரே பெரிய நோய்களுக்கு கூட இருக்கலாம், என் ஆண்டவருடைய பார்வைக்கு என் ஆண்டவருடைய கரங்களுக்கு என் ஆண்டவருடைய இரத்தத்திற்கு முன்பாக அது லேசான காரியம் ஆண்டவரே. நீங்க தொட்டா போதும் ராஜா. இங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உங்களுடைய திவ்ய நற்கருணையை பார்த்து நோக்கி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய வேண்டுதலையும் உம்முடைய நாமத்தினாலே கேட்டு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்க கேட்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய சுகத்தையும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் ஆண்டவரே, இது ஆண்டவரே சக்கையோ ஆண்டவரே தன் வாழ்வில மாற்றத்தை தேடி கொண்டது போல ராஜா, இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே நீங்க ஏற்படுத்தி தரும்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தினால் உம்முடைய கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நிரப்பும்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவடைய நாமத்தினால ஒப்பு கொடுத்து தியானிக்கிறோம் தகப்பனே. இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, உன்னை நம்பி வாழும் என்னை இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே. உடல் நோய்கள் உள்ளோரை ஆசீர்வதித்தீர், பரிவோடு நீ தொட்டு சுகமும் தந்தீர், உடல் நோய்கள் உள்ளோரை ஆசீர்வதித்தீர், பரிவோடு நீ தொட்டு சுகமும் தந்தீர், குணமளிக்கும் இயேசுவே உறுதியூட்டும் இயேசுவே, குணமளிக்கும் இயேசுவே உறுதியூட்டும் இயேசுவே, உமையன்றி வேறு துணை எனக்கென்றும் இல்லையே, இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, இன்று முதல் ஆசீர்வதியும்
இயேசுவே, நீ கொடுத்த வாக்கின்படியே உன்னை நம்பி வாழும் என்னை இன்று முதல் ஆசீர்வதியும். இயேசுவே, நீ கொடுத்த வாக்கின்படியே. அன்பின் ஆண்டவரே, இப்படி பரிசுத்த சமூகத்திற்கு முன்பாக கரம் உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் மை நோக்கி துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இறை புகழ்ச்சி தாராதனை வேலையை தேவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹாலலுயா 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 ஹாலலுயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையாய் இந்த நேரத்திலே இந்த வாலிப பிள்ளைகள் வழியாக ஆண்டவரே தாழ்ச்சியின் அபிஷேகத்தை எங்கள் உள்ளத்திலே உணர வைத்திர நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாழ்ச்சியோடு எங்களுக்காக இறங்கி வந்தவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் இதோ இந்த பூ உலகத்திலே கெட்டு போனது. ஆண்டவரே, நீருடைய பரிசுத்த நாமத்தை இழந்து போனீரே. கல்வாரி மலையில ஏறிய பொழுது கல்வனை போல அல்லவோ உம்மை அவர்கள் சித்தரித்து பேசினார்கள். உம்முடைய பரிசுத்த நாமம் அந்த நேரத்தில் எல்லாம் கெட்டு போன பொழுது கூட நீர் எங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தாழ்ச்சியோடு கல்வாரி மலையிலே நின்றீங்களே ஆண்டவரே. அந்த தாழ்ச்சியின் அபிஷேகம் எங்களுக்குள்ளே வர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய இதயத்திலே அந்த தாழ்ச்சி என்கிற அந்த பொக்கிஷம் நிறைவாக கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அது நாமத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாக தாழ்ச்சியோடு கடந்து செல்வோமாக. ஹாலலுயா 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 Hallelujah 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 hallelujah. தாழ்ச்சி இல்லாமல் இழந்து போன இழப்புகளை எல்லாம் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சி இல்லாமல் கடந்து சென்றிருக்கிற குடும்ப உறவுகளை எல்லாம், வேதனைக்குள்ளாகி நிற்கிற குடும்ப உறவுகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சி இல்லாமல் நிற்கிற இதோ சிறு குழந்தைகளை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சி இல்லாமல் வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சி இல்லாத கணவன், தாழ்ச்சி இல்லாத மனைவி, இதனால் ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட பாரங்களை எல்லாம் தேவ மகிமைக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பணியிடத்திலே தாழ்ச்சி இல்லாதபடியாக இதோ அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற வேதனைகளை எல்லாம், பணியிடத்திலே தாழ்ச்சி இல்லாத மட்டிலே அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பாரங்கள், அதனால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீமைகளை வேற இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ தாழ்ச்சி இல்லாத நிலைகளை எல்லாம் நீர் மாற்றும்படியாக இதோ இந்த நேரம் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சி இல்லாத குருக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சி இல்லாத கன்னியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சி இல்லாத ஆயர் பெருமக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்ச்சி இல்லாத இதோ பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ மது திருமணி இந்த சமூகம் தாழ்ச்சியோடு கூடிய இதோ இந்த மீண்டுமாய் இந்த சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை தேவரீர் அருளும்படியாக ஆவியானவர் தாமே தாழ்ச்சியின் அபிஷேகத்தை எங்கள் சமூகத்திலே ஊற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் இந்த தாழ்ச்சி என்கிற அபிஷேகம் நிறைவாயிருந்து ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய, ஒருவர் ஒருவருக்காக பிறரன்போடு செயல்படக்கூடிய அந்த தாழ்ச்சியின் அபிஷேகம் நிறைவாய் கிடைக்கும்படியாக ஆவியானவர் தாமே இந்த நேரத்திலே எல்லோர் மீது ஊற்றப்படும்படியாய் செபிக்கிறோம். Hallelujah 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 hallelujah. நன்றி 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 தகப்பனே, பரிசுத்த தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். Hallelujah 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது பரிதாபப்பட்டு இதோ இந்த மனு குலத்தின் மீது இறக்கப்பட்டு அதனால் தாழ்ச்சியுற்றே ஆண்டவரே, உம்முடைய பேர் இறக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்த தாழ்ச்சியின் சிகரமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் தாழ்ச்சி என்கிற ஆடை அணிந்து அவர்கள் வெட்கமுற்றாலும் உம்முடைய மகிமையை உயர்த்தி பிடிப்பார்கள் ஆண்டவரே.
அவர்களுடைய நாமத்திற்காக தாழ்ச்சி உருகிற இடத்திலெல்லாம் அவர்களை நீர் மீண்டும் உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகள் செய்து தாழ்ச்சியுற்ற எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்களை நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக தன்னை தாழ்த்தி நிற்கிற தாயை, தன்னை தாழ்த்தி நிற்கிற தகப்பனை, அதன் வழியாக மகிமையடைந்த அந்த குடும்பத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தன் மக்களுக்கு முன்பாக தாழ்ந்து கிடக்கிற ஊழியக்காரர்கள், குருக்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து இந்த அபிஷேகத்தினாலே அனைவரையும் நிரப்பி ஆண்டவர் தாமே இந்த பூ உலகத்தின் அரசர். பிலாத்துவுக்கு முன்பாக நீர் தாழ்ச்சியோடு நின்ற பொழுது அவன் பல கேள்விகளை உம்மிடத்தில் கேட்ட பொழுதெல்லாம் நீ உண்மைக்கு சான்று பகர வந்தாயா, உண்மை என்றால் அது என்ன என்று கேட்டானே. இப்படியெல்லாம் நீர் அமைதியாய் நின்றீரே. உண்மையின் சிகரம் நீர், தாழ்ச்சியின் சிகரம் நீர், அன்பின் அடைக்கலம் நீர் தாமே. ஆண்டவரே நாங்களும் உம்மை போல மாற, உம் இதயத்தை போல எங்கள் இதயம் மாற, உம்முடைய திரு இதயத்தை ஒத்த இதயமாக எங்களுடைய இதயத்தை நாங்கள் மாற்றி வாழ தேவரீர் கிருபை இரக்கமும் காட்டுவீராக, எங்களுக்கு வழியை காட்டுவீராக. உம்முடைய பரிசுத்த கரத்தால் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. கேட்டதற்கு மேலாக செய்கிறவர். எங்களை மீண்டுமாய் அன்போடு இந்த ஆசீர்வாதங்களுக்குள் வழிநடத்த போகிறோம். இறக்கத்திற்காக நன்றி செலுத்தி இதோ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. வருள் அனுமானத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடே வெற்றியார்க்கும் மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவ. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாகும் இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். அனைவரும் மகிழ்வோமே.